விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. மாட்டிறைச்சி மாட்டிறைச்சி தடை பண்ணது ரொம்ப நல்ல விஷயங்க. நாம தான் புரியாம பேசிட்டு இருக்கோம். மாடு எவ்வளவு புனிதமானது, அந்த புனிதத்தை காப்பாத்தணுங்கிற ஒரு அக்கறையோட தான் அவங்க சட்டத்துல. யாரா நீ, எங்கிருந்து வர்ற? நீ யாரா? இல்ல நீங்க யாரு? யார் சொல்ல வந்து என்ன கேள்விக்கிற? நீ உங்க சொன்னா நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசுவீங்களா? என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா? மிஸ்டர் பிஸ்கெட், நம்ம நாட்டோட பிரதமரே கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிறதுனாலதான் அவர் மனசுல நினைச்சு சட்டமா போட்டிருக்காரு. அவர் தீவிரமா ஃபாலோ பண்ற பக்தர்னா நான் பேச கூடாதா? என்னடா பாக்குற, பேச கூடாது. அதாவது மக்களே, மாடுகளை காப்பாத்தணும், சட்டம் சொல்ற மாதிரி மாடுகள் யாரும் வெட்டவே கூடாது. வெட்டிக்கலாமா கூடாதா? அப்ப இது மாட்டை காப்பாத்துறதுக்கு சட்டம் கிடையாதா? சீச்சி, இல்ல இல்ல, இப்ப நீங்க வளர்க்குற மாட்டை நீங்களே வெட்டிக்கிட்டீங்கன்னா அதுல லாபம் யாருக்கு? எனக்குதான். இப்ப மத்திய அரச நம்பி இருக்கிற வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் விவசாயிகளுக்கு பணம் கிடைக்காது. வேற யாருக்கு கிடைக்கும்? வெளிநாட்டு கம்பெனிகள் தான் விற்க முடியும், அவங்களுக்கு தான் பணம் கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். இப்ப பேசுங்க. இப்ப இந்த உணவு தண்ணீர் எல்லாம் எப்படி தனியார் மயமாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி மாடு மாடு சம்பந்தப்பட்ட பொருட்களும் தனியார் மயமா ஆக போகுது. அதுக்காக தான் இந்த தடை. இல்ல இல்ல, நிறுத்து 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 நிறுத்து, விட்டு போனா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. அதெல்லாம் இல்லங்க, இந்த மாடு ரீச் தர எதுக்காக தெரியுமா? எதுக்காக தெரியுமா? அதான் எதுக்காக ஏதாச்சும் வரும்டா? விவசாயிகளுக்காக. மாடுகள்லாம் எரிச்சிக்காக விதிட்டா விவசாயம் பண்ற மாடுகள் கிடைக்காதுல்ல, அதனால விவசாயிகள் மேல ஒரு அக்கறையினாலதான் இந்த தடை விதிக்கப்பட்டுச்சு. தம்பி இங்க வாங்க, அடிக்க மாட்டா வாங்க. இப்ப டெல்லியில விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்களா? நான் சொல்லப்பா, இத மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தான் வாயிலே சொல்லிருக்காரு. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வாயிலே சொல்லிட்டாரா? போடு. இப்ப நான் உனக்கு வேணா நீ போய் தேடு, அதை எடுத்துட்டு வந்து சும்மா வச்சிருக்காம இவங்கள்ட்ட மக்கள்கிட்ட எல்லாம் காட்டு. எனக்கு முடிஞ்சிச்சு, எனக்கு எதுக்கு வம்பு போயிடலாமே தான் நினைச்சேன். ஆனா நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாட்டு இறைச்சிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வன்முறைகள் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சது. உண்மையிலேயே மாட்டு இறைச்சி தடை நல்லதுதானே, எதுக்கு இவ்வளவு வன்முறை? மாட்டு இறைச்சி சாப்பிடுவேன்னு சொன்ன கூட்டத்துக்காக ஒரு பெண் எழுத்தாளரை பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவேன், ஆசிட் வீசிடுவேன்னு சொல்றாங்க. மாட்டு இறைச்சி வச்சிருந்தேன்னு சொல்லியிருக்க ஒரு வதந்திக்காக ஒரு முதியவரை அடிச்சே கொண்டிருக்காங்க. ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம சென்னை ஐஐடியிலேயே மாட்டு இறைச்சி சாப்பிட குட்டுறதுக்காக ஒரு மாணவன் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவனுக்காக நீதி கேட்டு போராடின மற்ற மாணவர்களை போலீஸ்காரங்க வலுக்கட்டாயமா வெளியேற்றிருக்காங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அங்கே தப்பு நடக்குது, வந்து காப்பாத்துங்கன்னு போலீஸ்காரங்களை கொண்டு போய் கேட்டா வரமாட்டேங்கிறாங்க. சரி, எங்கள் பிரச்சனையை நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம்னு போராட்டத்தில் இறங்கினா முதலாம் வந்து நடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி இந்த மாட்டு இறைச்சி பின்னாடி என்னதான் அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆதாரங்கள் சேகரிக்க கிளம்பினேன். ஆதாரம் கிடைச்சிருச்சுங்க. அந்த ஆதாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம பக்கத்து மாநிலமான கேரள அரசாங்கமும் இந்த மாட்டு இறைச்சி தடைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஆனால் நம்ம தமிழக அரசாங்கம் தமிழகத்தில் எதிராக அரசாங்கம். நீ இன்னும் போலியா? டே போயிட்டான். ரைட், நம்ம மேட்ருக்கு வருவோம். நம்ம பக்கத்து மாநிலமான கேரள அரசாங்கம் தடை வச்சதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே பல குடும்பங்கள் இந்த பீஃப் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை நம்பி தான் இருக்கு. இந்த தடையை அமல்படுத்துறது மூலமா கேரளாவில் பல குடும்பங்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கணும்னு தெரிஞ்ச முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் எதிர்ப்பு தெரிவித்தார். கேரளாவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாலையும் 22 லட்சம் மக்கள் இந்த பீஃப் இண்டஸ்ட்ரியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சார்ந்திருக்காங்க. பீஃப் இண்டஸ்ட்ரியோட பை ப்ராடக்டான லெதர் இண்டஸ்ட்ரியை கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் சார்ந்திருக்காங்க. இப்போ இந்த தடையை அமல்படுத்துறது மூலமாக 50 லட்சம் மக்களோட வாழ்வாதாரத்தில் நேரடியாக கை வச்சிருக்கு மத்திய அரசு. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பீஃப் அண்ட் லெதர். அது மட்டும் இல்லை, இந்தியா கிட்டிருந்து யூஎஸ் இம்போர்ட் பண்ணுற பீஃபோட மதிப்பு 4 பில்லியன் US. இதுக்கெல்லாம் தடை விதிக்கப்படும் போது இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் நடக்கவே நடக்காது, ஆனால் இம்போர்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். வெளிநாடுகளில் இருந்தும் வெளி கம்பெனிகள்கிட்ட இருந்தும் இந்தியா இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும், இந்திய ரூபாயோட மதிப்பு சுத்தமாக குறையும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி விஷயம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு அனுமதிச்சது.
அப்போ சுற்றி இருக்க சில்லறை வணிகர்களான பெட்டிக்கடைக்காரங்க பழக்கடைக்காரங்களாம் சுத்தமாக அழிஞ்சிடுவாங்கன்னு கதறினாங்க. நாம் அவங்களை கண்டுக்கவே இல்லை. அதோட விளைவு தான் இப்போ ஏகத்துக்க இந்த நிற்கிற ஷாப்பிங் மால்கள். பெட்டிக்கடைக்காரன்ட்டு கூட விலை அதிகமாக இருந்தால் நம்ம குறைச்சி பேசி பேரம் பேசி வாங்கலாம். ஆனால் இந்த ஷாப்பிங் மால்களில் அவங்க விற்கிறதான் விலை, அவங்க வைக்கிறதான் சட்டம். அந்த மாதிரி ஷாப்பிங் மால்கள்லாம் பொருள் வாங்கணுன்னா நம்ம ஆயுசுக்கும் வாழ்க்கையும் சந்தோஷம் தொலைச்சிட்டு சம்பாதிச்சிட்டே இருக்கணும். நமக்கு ஏன் இந்த நிலைமை? அன்றைக்கி அந்த சில்லறை வணிகர்களுக்கு கை கொடுத்துருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்போ மாடு வளர்க்குற விவசாய குடும்பங்களும் மாட்டிறைச்சியை நம்பி இருக்க குடும்பங்களும் அழிய போகுது. பார்த்துட்டு தான் இருக்க போகிறோமா? ஏன் நான் வளர்க்குற ஆடு மாடு கோழியெல்லாம் ஏன் சொத்து? ஏன் நான் அதை விற்பேன், வெட்டுவேன், தின்னுவேன். ஏன் நீ தீவனம் வாங்கி கொடுத்தியா? ஏன் தண்ணி காட்டினியா? ஆடை வைக்க போகிறதா அடிச்சியா? ஏன் மாட்டை பாதுகாக்கிறேன் கத்துற உனக்கு அது பசிக்காக கற்றுதா இல்லை சென்னையில் கற்றுதான் தெரியுமா? இல்லை மாட்டை மாற்றி கட்ட தெரியுமா? ஏன் சாணி எடுப்பியா? மாட்டை வளர்க்கவே தெரியாத நீங்கள்லாம் மாட்டு பாதுகாப்பு பற்றி பேச வந்துட்டியே. ஏன் நீ வேதம் வேதம் கும்பிடுறியே, அதில் கூட மாட்டரிச்சு சாப்பிட்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஒழுங்காக ஓடி போயிடு, இல்லை மாட்டை விட்டுட்டு முட்டை விட்டுருவேன். ஜல்லிக்கட்டுக்கு தடை வச்சா என்ன? காளைமாட்டை வளர்த்துக்க வேண்டியதானே சொன்னாங்க. அந்த சூழ்ச்சி நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இப்போ மாட்டு இறைச்சிக்கு தடை வச்சா என்ன? மாடுகளை வளர்த்துக்க வேண்டியதானே சொல்கிறாங்க. இந்த சூழ்ச்சியும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மாட்டை இறைச்சிக்காக விற்கிறது மூலமாக கிடைக்கிற வருவாய் கூட ஒரு விவசாயிக்கு ரொம்ப முக்கியமானது தான். அப்படி யாரும் விற்கலை அப்படின்னா மாடுகளை வாங்குறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. இது மாட்டு இறைச்சிக்கு எதிரான போராட்டமாக மட்டுமே முன்னெடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசோட ஆசை. ஏன்னா அப்போ தான் நம்மளை இந்து எதிர்ப்பாளர்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட முடியும். நமக்கு இந்த ஜாதி மதம் இன்னும் எதுவும் கிடையாது. இதை மாட்டிறைச்சிக்கு எதிரான போராட்டமாக நம்ம முன்னெடுக்கக்கூடாது. நமது உணவு உரிமைக்கான போராட்டமாக முன்னெடுக்கணும். ஒவ்வொரு ஊர்களையும் நடக்கிற மாட்டு சந்தைகளில் இந்த விதி அமல்படுத்தாமல் இருக்கிறக்கான நடைமுறைகளை நம்ம முன்னெடுக்கணும். மாடுகளையும் நம்பியிருக்க விவசாய குடும்பங்களுக்கும் மாட்டிறைச்சியை மட்டுமே நம்பியிருக்க குடும்பங்களுக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கணும். சேர்ந்து செயல்படுவோம். நாம் இப்போ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தகவலை பரப்பணும். பீஃப் அரசியலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் உங்களை சுற்றி இருக்கவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றிகளுடன் நரேஷ். இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.